பக்கம் காவேரி எங்க ஊரு நடுவில், ஆஹா எங்க ஊரு நடுவில், ரெங்கநாத சுவாமியோ ஆதிசேஷன் மடியிலே, ரெங்கநாத சுவாமியோ ஆதிசேஷன் மடியிலே, ரெண்டு பக்கம் காவேரி எங்க ஊரு நடுவிலே. நம்ம ரங்கநாதன் மேல இவாளுக்கு எல்லாம் என்ன அக்கறை? பொங்கல் சாதத்து மேல என்ன அக்கறை? ஏ வரதா, நீ எடக்காவே பேசிட்டு வர்ற. இருக்கிறதான் சொல்ற மாமா. நம்ம ரங்கநாதன் ஏன் சைனிச்சு இருக்கார் தெரியுமோ? பரிசுத்த பக்தாள் வந்தா தானே. டே வரதா, நீ நையாண்டியாவே பேசிட்டு இருக்க. எதிர்காலத்துல இந்த நையாண்டிதான் உனக்கு ஜீவனமா அமைஞ்சிட போறதுரா. மாமா, உங்க ஆசீர்வாதம் பலிக்கட்டும் மாமா. வாழ்க்கையில வெறுமனே ஆண்டியா இல்லாம நையாண்டியாவே வாழ்ந்து விடுறேன். குரல் கொடுத்துட்டா, குரல் கொடுத்துட்டா மாமா. ஏதோ பொங்கல் பொங்குறது, நெய்ய விட்டு கிளறிட்டேன்னா அதுவும் முடிஞ்சிடும் மாமா. இந்த அசட்டு வரதனுக்கு ஆண்டவன் சக்திய கையில தான் கொடுத்தோம், மூளையில கொடுத்தோம். வரதா, இன்னைக்கு மட்டும் மாதிரி ஸ்ரீ ரங்கநாதரை தரிசிக்க வரக்கூடாதா? சங்கு சக்கரதாரியா, சீமன் நாராயணன் சர்வ அலங்கார பூஷிதரா அப்படியே ஜொலிச்சுன்னு இருக்காரடா. எல்லாரும் அப்பா அப்பான்னு அப்படியே அதிசயப்பட்டு இருக்கா. அவள்லாம் அப்பப்பான்னு அதிசயப்படுத்து. அப்பா அப்பான்னு நீங்க போங்க. தணிகை அப்படி எடுத்துட்டு போக பரிசாரகனை அனுப்புங்க. அடே, என்ன இது? என்ன முருகையா, என்ன வேஷம் புதுசா இருக்கு? நெத்தியில இப்படி, பரிசுல நாமமா? அட, நம்பராசாமி திருநூறு வேற, நாம மேலேன்னு சண்டை போடுறோம். சிவனை கட்டிக்கிட்ட பார்வதி உங்க விஷ்ணுவுக்கு தங்கச்சி தானே, சாமிக்கு சண்டை போட்டுக்கிச்சா பாத்தீங்களா? மாஸ்தவன் தான். அப்போ ஏன் இவாள்லாம் வைஷ்ணவம் சைவம்னு சண்டை போட்டுக்கிறா? அவங்க அவங்க சம்பாதிக்கிட்டா சாமி. அரிய சிவனை ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணுதான் சாமி. இன்னைக்கு திருவாலைக்காவல்ல தாசி மோகனாங்கி கோயிலுக்கு வர்றாளா, நான் போய் பார்க்கணும்.
அப்போ நீ சாமிய பார்க்க போலியா? போற காலத்துக்கு சாமி தரிசனம், இருக்கிற காலத்துல இவ தரிசனம். சாமி மோகன் அங்க எவ்வளவு அழகுங்கிறீங்க. இந்த உலகம் போரா சுத்து, என் மகள மாதிரி ஆறவளை பார்க்க முடியுமா? அவ அழக பார்க்க முடியுமா? அவ தங்க செல, ஐயா கண்ணு தங்க செல செலன்ற, அவ கல கலன்ற. அட ஊருக்குள்ள போன அம்புட்டு மைனர் பயல்களும் எட்டி பார்த்த அடிக்க தரேன், தொட்டு பார்க்க ஒட்டி அவன் தரேங்கிறான். சனியனே உனக்கு இல்ல குழந்தைக்கு இன்னும் கட்டி முடிச்சா விட்டுறேன். சொத்து அம்மா அப்பா பொண்டாட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாலேயே அம்போன்னு வந்துடுறேன்றான். நானும் தான் சொல்றேன், அழற காலத்துல அள்ளிக்க, அப்புறம் தள்ளாத காலத்துல யாருமே வரமாட்டாங்க அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டவன் சிலைய பின்னாடி வச்சுக்கிட்டு இப்படி அவசாரம் எல்லாம் பேசாதீங்க. சரி, சிலை இல்லாத இடத்துல பேசுவோம். என்ன பேசணும், எதை பத்தி பேசணும், என்ன ஒண்ண பத்தி தாண்டி? இது பாரு, பழம் இருக்கும் போதான் கிழி வரும். ஏமா, மாவட்ட கடைக்கு நமக்கு என்னமா வித்தியாசம்? அங்க ஆட்ட வெட்டுறாங்க, நாம ஆளை வெட்டும், அவ்வளவுதானே. இது தொழில் டி. எதுமா தொழில்? உப்பும் பருப்பும் வெத்தா அது தொழில். உன் மகளையே விக்கிறி, அதுவா தொழில்? ஏமா, நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்போ நிலாவை காட்டி எனக்கு சோறு ஊட்டினேன். இப்ப நான் குமரி ஆயிட்டு பணக்காரனை காட்டி எதை ஊட்ட பாக்குறேன்? பருவத்துக்கு தகுந்த பாடம் சொல்ல வேண்டாமா? பாடம் சொல்லலாம், பாவத்தை சொல்லலாமா? அதுவும் பெற்ற தாயேவா சொல்லணும். இவ என்ன சொல்றயா கண்ணு? ஆலையில மாதவி சொன்னது மீதியே இவ சொல்ற. ராஜ பரிதாபவா? ஆமா, அங்க சொந்த வீட்டுக்கு போன பரிதாபு, இந்த வீட்டுக்கு வந்த பரிதாப தானுங்களே. நீங்க வாங்க. என்ன வழப்பைய வீடு அழந்துகிட்டு வரீங்க? எனக்கு எப்பவுமே மலர் காலத்தா வரும், எங்க போனாலும் அதுக்குன்னு இடம் இருக்கு. எங்க மயிலை காணோம்? எனக்கு தெரியும் நீங்க வரப்பே நெலிஞ்சுங்கன்னு. மயில் எவ்வளவு நேரம் தோகைய விரிச்சு ஆடிக்கிட்டு தான் இருந்தது, இப்ப நான் சுருக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிருக்கு. மேகம் வந்துருக்கு, அதுக்குள்ளீங்களா? மயில் ஆடும் மேகம், மயில் அறுக்கணும். மயில் அவ்வளவு சீக்கிரத்துல வராதுங்க. வேணா காக்காய வர சொல்லட்டுங்களா? காக்காவா வர சொல், அதுக்கு ஆள் இருக்கு, நான் இருக்கேன். எங்க நம்ம இந்த காக்காவை பிடிக்க வந்திருக்கோம்? காலை பிடிக்க வந்திருக்கோம். சும்மா இருக்கடா, சுதி போட்டிகளா? ஏன் இஷ்டம் எதையும் பிடிப்பேன். பாப்பா இப்ப வந்துருவா? முதல்ல பாப்பா, அப்புறம் பால். பாருங்க அந்த படத்தை தனியாகத்தான் பாட ஆப்படுறேன். அன்னைக்கு நீங்க கொடுத்த 50 பவுண்ட வலையில் பண்ணி அவளுக்கு போட்டேன். போலாகல வலையில சொல்லியடா. நீ சொன்னேன் அழுத்தி அடிச்சா. எதால? வலையிலால. அவ கைத்தி அடிச்சத அவ கையில மாட்டிக்கிட்டான். வளையல் என் கைக்கு பொருத்தமா இல்ல. இருக்கு இருக்கு, மேல தாங்க ஒண்ணுமே இல்ல. ரவிக்கு இருக்க வங்கி கேக்குற வங்கி. ஆஹா, இன்னொரு முறை வாங்கி போடுறேன். மோகனாவ கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? கொஞ்சம்
அதுல புண்ணியம் இல்லைங்க, முடிச்சாவே கூப்பிடுறேன். பாப்பா பல்லு எல்லாம் உடச்சிரும். உன் பேர் மோகனா? இல்ல, யாருண்ட? மோகனா குளிக்கிறா. அப்போ அங்கேயே போயிடலாமா? வழியில வேகமா இருக்கு. அத ராஜா தாண்ட வேண்டாம்னு தான் சொன்னேன். இப்ப இருக்க நிலைமையில அவர் என்ன வேணாலும் தாண்டுவாரு. மோகனா வரமாட்டாளா? அவசரப்படாதீங்க, பொண்ணே ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துடுறேன். சிரிக்க தெரியாதப்ப. வரதா? என்ன மாமா, ரொம்ப நாளா கேட்டு வர, இன்னைக்காவது நிஜத்தை சொல்லு. பரந்தாமனை சேவிக்கிறதுக்கு நீ ஏன் சன்னிதானத்துக்கு வரதே இல்ல? பரமபத்தாடா சேவிச்சுட்டு இருந்த எங்க அப்பா அம்மாவே, அந்த பரந்தாமன் ரொம்ப சீக்கிரமா வைகுண்டத்துக்கு அழைச்சுட்டு போயிட்டான். அவனுக்கு காலம் முடிச்சு போச்சுன்னா அதுக்காக கடவுளை கோவிக்கலாமா? நான் கோவப்படல, துக்கப்படுறேன், வெக்கப்படுறேன் மாமா. அந்த பகவானுடைய வேகத்தை போட்டுண்டு நான் என்ன பெத்தவா முன்னாடி விளையாட்டுக்காக நிக்க கண்டுதான் அந்த அதிர்ச்சியிலேயே செத்து போனா, செத்து போனா. பகவான் வேகம் போட்டியா? அதனடா கூத்து? அதான் மாமா கூத்து, தெருக்கூத்து. கோகுலாஷ்டமி அன்னைக்கு எங்க ஊர்ல பாமா விஜயம்னு ஒரு நாடகம் போட்டேன். அதுல கிருஷ்ண வேஷக்காரன் வரல. நான் நல்லா வருவேனே இல்லையோ, அதுக்காக அந்த கிருஷ்ண வேஷத்தை என்ன செய்ய சொன்ன? ஹரி கோவிந்தம் பஜ கோவிந்தம். கோபாலா, என்ன எப்படா அழைச்சிட்டு போவேன்? ஹரி கோவிந்தம் பஜ கோவிந்தம். கூட்டிட்டு போவா? கூட்டிட்டு போயிடுறேன். ஹரி கோவிந்தம் பஜ கோவிந்தம், ஹரி கோவிந்தம் பஜ கோவிந்தம். அப்பா இந்த வேஷத்திலே ஏமாத்திடலாம். ஹரி கோவிந்தம் பஜ கோவிந்தம், ஹரி கோவிந்தம் பஜ கோவிந்தம், ஹரி கோவிந்தம். ஹரிதா பரந்தாமா, கோபாலா பக்தியை மெச்சி உன் முன்னால் வந்திருக்கிறேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். பரந்தாமா, கோபாலா, நான் என்ன கேட்க போறேன்? உன் தெரிதல பாக்கியமே எனக்கு போதும் கோபாலா. கோபாலா, என்னையும் பத்தாள் ஒத்தா சேர்த்துட்டு எனக்கு அனுக்கிரகம் பண்ணப்பா. என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போயிடப்பா, கூட்டிட்டு போயிடப்பா. அப்பா ஹரிதாஸ் அனுக்கிரகித்தோ எழுந்திரு. ஹரிதாசா எழுந்திரு. அப்பா, அப்பா இதாமாமா நடந்தது. அட பாவி, பெத்த வாழ்க்கையே நீயே எவனா வாழ்க்கையா? நான் தான் அசடு, அவளுக்கு எமனா வாச்சுட்டேன். பக்தா மேல பரிதாபப்பட்டு அந்த பரந்தாமன் தான் காப்பாத்தி இருக்க கூடாதா? அவர் என்னடா பண்ணுவார்? என்ன பண்ணுவாரா? சாஸ்திர நாம சொன்னா மட்டும் சந்தோஷமா கேட்டுட்டு இருப்பார். சாவ போறவாளை காப்பாத்த கூடாதா? வரதா, பகவான் இங்கே ஆகாதடா. ஏன் ஆகாது? அதே சிவனை பாருங்க. மார்க்கண்டேன்னு ஒரு சின்ன குழந்தை எவன் வரப்போறான்னு தெரிஞ்சுண்டு சிவனுங்க அப்படியே கட்சிண்டானா. அந்த சிவன் என்ன செஞ்சார் தெரியுமோ? அதே எவனை ஓட ஓட விரட்டிட்டார். அவசாரம், அவசாரம். ஜாதி வைஷ்ணவந்தி ஸ்ரீ ரங்கநாதர் கோயில்லையே சிவனை பத்தி பெருமையா பேசுறியே. அடுக்குமா? நாராயணா, நாராயணா, பிரபு. பேச்சை கேட்டுட்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். எதிரிகைனாலே இதுவரைக்கும் உனக்கு சரிய பண்ணி
யாரோ ஒரு பைத்தியம் ஆல மரத்துல போய் தேங்காய் கட்டி தொங்க விட்டுட்டு இருக்கான். கீழே விழுந்தா யாராவது தின்னுடுவாங்களோன்னு பயந்துதான். இனிமே ஆல மரத்துல தேங்காயா காய்க்கும். பயப்படாதீங்க, இந்த தேங்காய நான் ஒன்னும் எடுத்துக்க மாட்டேன். வாங்க தைரியமா வாங்க. ஆமா, ஆலமரத்துல ஏன் தேங்காய் கட்டி தொங்கிட்டு இருக்கீங்க? இமாம் பெரிய மரத்துக்கு ஆண்டவன் சூண்டு காயா கொடுத்திருக்கான், அதனால தேங்காயா. ஏன் சிரிக்கிறேன்? உங்க அறியாமைய பார்த்துதான். ஆலமரத்து நேர தேடி ரொம்ப பேர் வர்றாங்க. ஆண்டவன் அதுக்கு பெரிய காயா கொடுத்திருந்தா அது தலையில விழுந்தா மண்டையோடையும். அப்பாவா, எனக்கு இது கூட புரியலையே. நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. உங்க பேரு முருகையும் கூட சொன்னானே. நீங்க அழக நல்ல ஆடுகளானே. பொம்பளைங்க குடிக்கிறதுல ஐயா மன்னிச்சுக்குங்க ஐயா, இது பொம்பளைங்க குடிக்கிற இடம் எனக்கு தெரியாது. மன்னிச்சுக்குங்க. ஏதாமா வாடா. பொம்மராட்டிகள் குளிக்கிற இடம்னு எனக்கு தெரியாது. ஏதோ போயிட்டேன், அதுக்காக இப்படியா போட்டு அடிப்பா? சிவபக்தாள்லாம் அடிக்கலாமோ? ஆதிசிவனே அடிபட்டவன் தான். சாத்திய நாயனாரிடம் கல்லால் அடிபட்டவன், அர்ஜுனனிடம் வில்லால் அடிபட்டவன், ஏழன் கண்ணப்பனின் கால் அடியா உறைபட்டவன், பாண்டியன் கைப்பிரம்பால் மிகவும் அடிபட்டவன், பரமேஸ்வரனே சாதாரண பக்தரிடம் அடிபட்டான் என்கிறது சிவபுராணம். பாவம், சிவனே அடிபட்டாராம், இந்த சமையல்காரன் அடிபட்டா என்ன? மத்தாப்புனா செருப்ப பிடிக்கிறான். என்ன உடம்ப ஓடி ஓடி அமுகுறீங்க? அடினா அடி, அந்த மாதிரி அடி. அந்த நாமக்காரனுக்கு அடிச்சது ராஜா, வாங்கினது நாமக்காரன். அவனை அடிச்சுட்டு இவரு ஏன் உடம்பு பிடிச்சுக்கிறாரு? ஐயா கண்ணு, நான் வீரமா போர்ல இறங்கி வெகு நாள் ஆச்சு. அந்தந்த இடம் விட்டு போயிருக்கு, அதை ஒட்டிக்கிட்டு இருக்கிறான். போரிட்டாவே விட்டு போவோம். ஐயா கண்ணு, ராஜா பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறியே? நான் பிடிக்கட்டுங்களா? இந்த மாவீரனை பார்க்க அந்த மோகனா இங்கே அனுப்ப கூடாதா? பாப்பா படுத்துருச்சே. ஏப்பா படுக்க விட்ட, எங்களுக்கு நேரமாவது. காலம் வீர கதைகளை நாளை வந்து சொல்லுகிறேன். ராஜா ராஜா மோகனா, மோகனா, நீ இன்னும் தூங்கல? எனக்கு தூக்கம் வரல. ஏன்? காலையில என்னால ஒரு ஏழு அடிபட்டானே, அந்த சம்பவம் என் மனசை கலக்கிடுச்சு. யாரு அந்த அப்பா? வரன்னு சொல்றியா? ஆமா, அவர் எங்க இருந்தாலும் அவர்கிட்ட என் மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அம்பிகா. மன்னாதி மண்ணெல்லாம் காத்து நிக்கிறாங்க, அவங்கள நீ மதிக்க மாட்டேங்கிற. ஒண்ணுமே இல்லாத இவனை தேடி போறீங்கிறியே. ஏண்டி? ஒண்ணும் இல்லையே, அதான் நான் போறேன். ஏதாவது இருந்தா அவரே என்னை தேடி வந்திருப்பாரு. ஏன் அம்பிகா, நீ எங்கேயாவது அவரை பாத்தியா? பார்த்தேன். எங்க? கோயில்ல கதா காலேஷ்வன் கேட்டு திரும்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ பிள்ளையார் கோயில் மண்டபத்துல அவன் படுத்துக்கிட்டு இருந்தான். பாவம், வேதனையில ரொம்ப துடிச்சிட்டு இருந்தான். வா அம்பிகா, அடிப்பட்ட வேதனையோட பசியோட வேதனையும் இருக்கும். புறப்படு. என்னங்க
எங்க போடுறீங்க? நீங்களும் என்ன அடிக்க வரலா? எதுக்கு? இல்ல, சிவபக்தாள்லாம் என்ன அடிக்க வரா? நீங்களும் சிவபக்தாள் தானே? ஆமா, பக்தி வேற வெறி வேற. அவங்களுக்கு எல்லாம் ஒரு வைஷ்ணவ என்ன பார்த்துட்டானேன்னு ஆத்திரம். பார்த்தான்னா? நான் பாக்குறது அவளுக்கு பிடிக்கலையா? அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கலையே. அவளும் குளிக்கட்டுமே. உடம்புக்கு குளிச்சுட்டா போதுமா? இருக்கும், வாங்க சாப்பிடலாம். பரவாயில்ல, வாங்க சாப்பிடலாம். உட்காருங்க. எப்படி இருக்கு? இனிமே தினமும் நானே உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். நேக்கு நானே உழைச்சு சாப்பிடணும்னு ஆசை. உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? நன்ன சமைக்க தெரியும். ஸ்ரீரங்கம் கோவில் மடப்பள்ளியில நானே தான் சமையல்காரன். நேக்கு இந்த ஊர்லயே ஒரு வேலை கிடைச்சுட்டா. சிவன் கோவில்ல வைஷ்ணவனுக்கு ஏத்துக்க மாட்டாங்களே. மாட்டேன்னு சொல்லிட்டா நேர போடுற நாமத்தை படுக்க போட்டுடுறேன். அப்புறம் தானே. சரி சரி, நேரமாச்சு, நாளைக்கு ஆத்தங்கரையில சந்திப்போம். ஏன் இன்னைக்கு ராஜா முகம் ஒரே சோர்வா இருக்கு? ராஜா பணத்திலே சாப்பிடுறாரு, அதனால சோர்வா இருக்க. நீங்க என் பணத்துல சாப்பிடுறீங்க, சந்தோஷமா இருக்கு. அதனால கோபம் ஏறோ பொற்றோதனே, இலக்கணமா வேற பேசுறாடா முட்டாளே. நீங்க ரெண்டு பேரும் வயசுக்கு தானடா வேலை கொடுக்குறீங்க, மூளைக்கு வேலை கொடுக்கடா. எது இருக்குதோ அதுக்கு தானே கொடுக்க முடியும். ராஜா அந்த மோகனாகி மனங்கவர ஒரு யோசனை சொல்லுங்கடா. இவ்வளவு தானா? அவ்வளவு சுலபமா இருக்கா? அதிகாலத்து ராஜாக்கள்லாம் ஒரு பெண்ணை அடைகிறதுக்கு இவ்வளவு வீரமான காரியங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு மாத்திரம் வீரம் இல்லையா? எங்க இருக்கு? காட்டுமா? காட்டுங்க. இப்போ உங்க ரெண்டு பேரையும் குத்தி கொலை. நீங்க எதுக்கு முதலைய ஆழமில்லாத இடத்துல விடுவோம்? நன்றி சொல்ல நடக்கமோ
வைஷ்ணவன் அவனை காப்பாத்தினான். உடலுக்கு வெளியே தான் சாமி வைஷ்ணவன், உள்ளத்துக்கு ஏது பேதம். நெத்துக்குத்தான் திருநீர் பூசுறோம், இதயத்துக்குமா பூசுறோம். விழுந்த அதிர்ச்சியிலே ஏழையதான் பேசுறா. ஆத்துல மூழ்கிருக்கா காப்பாத்திருக்கா, அது ஒரு பெருசா. பார்த்துட்டு நின்னவங்க எல்லாம் கூட வரலையே. ஆடும் போது என் அழக ரசிச்சவங்க எல்லாம் ஆத்தோட என் உயிர் போகும்போது காப்பாத்த வரலையே. ஏம்மா சாமி, என் உயிரை காப்பாத்த இவருக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். அஞ்சா பத்தா கொடுத்துருவா. அஞ்சு பத்து பிச்சைக்காரனுக்குமா. இவன் மட்டும் யாரு? போக போக தெரியும் சாமி. இவர் ஸ்ரீரங்கம் மடப்பள்ளியில பரிசாரகரா இருந்தாரு. நம்ம கோவில் மடப்பள்ளியில நீங்க அதே வேலை இவருக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா. என்னமா சொல்ற, சிவாலயத்துல வைஷ்ணவனா? சாப்பிடுறது சிவன் சோறு, அனுபவிக்கிறது சிவாலய மாங்கியம், ஆடுவது சிவனார் கலை, சைவருடைய சொத்துல சுகபோகம் அனுபவிச்சு வைஷ்ணவனுக்கு இடம் கொடுத்தால் எந்த வகையில நியாயம்? வைஷ்ணவனை வெளியேற்று, வைஷ்ணவனை வெளியேற்று, வைஷ்ணவனை வெளியேற்று. சுமையா ஆத்தோட போச்ச போகனா, அப்ப எங்கேயா போனீங்க எல்லாரும்? ஜெயா காப்பாத்தல சைவர்கள் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. வைஷ்ணவனை வெளியேற்று, வைஷ்ணவனை வெளியேற்று, சைவத்தின் எதிரியை வெளியேற்று, சைவத்தின் எதிரியை, சைவத்தின் எதிரியை, சைவத்தின் எதிரியை. ஒரு அப்பாவிய துரத்துறதுக்காக வந்தீங்களா? மோகன நீ சும்மாருமா? அன்பே சிவமங்கிற அருமையான தத்துவத்தை மறந்து ஒரு அனாதை அடிக்க வந்தீங்களா? சிவனார் மரபுக்கு அவமானத்தை உண்டாக்க வந்தீங்களா? எங்களை வெறுக்கும் வைஷ்ணவன் இங்கு வருவானே? இங்க இருக்கிற சைவர்களால அவர்களை எல்லாம் அவமானப்படுத்த ஈசனே ஒரு வைஷ்ணவன் அனுப்பினாரு. வெற்றிவங்களே ஈசனாரை கேலி செய்யாதே. அடியார்கள்னா அடிக்க வந்தவங்க. நீங்க இப்பதான் எனக்கு அர்த்தம் புரியுது. அடியுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமா அடியுங்க. என்னோட ரத்தம் தான் உங்களுடைய தாகத்தை தீர்க்கும்னா உன் தேகமே போனாலும் கவலை இல்ல. அடியுங்க மோகனா. மோகனா உன்னையே அவன் அடிக்கணும். ஐயா ஆபத்துல இருக்கிறவாளை காப்பாத்தணுங்கிறது தான் எனக்கு தெரியும். சாகரவா வைஷ்ணவாளா சைவாளான்னு பார்த்துதான் காப்பாத்தணுங்கிறது எனக்கு தெரியாதுய்யா. அவளை காப்பாத்துற குத்தம் என்ன சேர்ந்தது, அதனால என்ன அறியுங்க? ஏன் தயங்குறீங்க? அடிங்க, இவன் இந்த வீட்டை விட்டு வெளியேறணும். இல்லன்னா இவன் சைவன் ஆகணும், திருமங்க மறந்து திருநீர் பூசணும், சிவனடியாராக தீட்சை பெற்றுக்கணும். சுவாமி, எனக்காக நான் உங்களை சமயம் மாற சொல்லுங்க. என் உயிரை காப்பாத்தின நீங்க எந்த சமயத்திலையும் என் பக்கத்திலேயே இருக்கணுங்கிற ஆசையில சொல்ற. நீங்க சைவர் ஆயிடுறீங்களா? ஓ தேஷம் ஆயிடுறேனே. உயவன் முருகையும் கூட என்கிட்ட சொன்னான், அரியும் சிவனும் ஒண்ணுடா, அறியாதவா வாயில மண்ணுடான்னா. அது இல்லாம எங்க அப்பாவும் அம்மாவும் செத்து போனாலோன்னோ அவளை கொளுத்தினப்போ அவளும் சைவாளாயிட்டா. ஏன் தெரியுமோ, அங்க சாம்பல் தான் இருந்தது. அதனால மோகனா நான் சைவன் ஆயிடுறேன், சைவன் ஆயிடுறேன். ஓம் தத்புருஷாஜ நமஹ, ஓம் அகோராஜ நமஹ, ஓம் தஞ்சோஜாதமூர்த்தே நமஹ, சாம்ப பரமேஸ்வராஜ நமஹ, சர்வோபசார பூஜாம் சமர்ப்பயாமி. பூர்பவஸ்வ பூர்பவஸ்வ பூர்பவஸ்வ. நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதன்றாய் வாழ்க, நாதன்றாய் வாழ்க, சிவாய நம, 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 சிவாய நம. வடப்பள்ளியில புது பரிசாரகம் வந்ததுல இருந்து பிரசாதத்துல நல்ல மனம் இருக்கு, நல்ல ருசியும் இருக்கு. பயா அகடு மாதிரி இருந்தாலும் பக்குவம் பிரமாதம். பரமேஸ்வரன் தலையில வைக்க வேண்டிய மூளைய தவறி போய் இவன் கையில வச்சு விட்டான். உமக்கு நாக்கில வச்சுட்டான். பாரு இன்னொரு தடவை பிரசாதம் வாங்குவோம்.
ஏண்டி வாடு சொல்லு. இந்த பொற்பாடம் பொற்பாடம் பானே அதுதானா? நல்ல வெள்ளரி பிஞ்சு மாறி மோகனா சமயக்காரனா என்ன? எப்ப நீ பிச்சைக்காரனானா? திருவானக்காவல்ல பிச்சைக்காராள்னா ஆத்துக்குள்ளேயே வந்து பிச்சை கேட்கிறாளா? பின்ன குளத்துக்குள்ளேயே வந்து பிச்சை கேட்பாளா? திருவாதிர களி நெய்ய விட்டு கிளறி இருக்கேன். வெளியே தோத்தியான இந்த வீட்டுல எதை கொண்டாந்தாலும் வாங்கிட்டு வெளியே துரத்துறதுதான் வழக்கம். நில்லுங்க, வந்தவரை ஏமா வெளியே துரத்துறீங்க? மகாராஜாக்கள்லாம் வர்ற வீட்டுல மடப்பிள்ளைக்காரனுக்கு இன்னடி வேலை. என்ன மரியாதை வேண்டி இருக்கு? உயிரை காப்பாத்தினவருக்கு உகந்த மரியாதை கொடுக்கிறது தாமா என் கடமை. என் கடமை சின்ன கடல, நீ நான் பின்பாட்டு பாடுறேன். நீயே ஒத்து வருற நிக்கிறீங்க, உள்ள வாங்க வந்து உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நான் நிக்கிறேன். திருவாதிர என் கையாலேயே களி பண்ண சுவாமிக்கு நிவேதம் பண்ணிவிட்டேன். அத கையாலேயே உனக்கு கொடுக்கலாம்னு கொண்டு வந்தேன். யார் சாப்பிட்டானோ? நீ சாப்பிட்ட மாதிரி வருமா? அத உங்க அம்மா வாங்கிட்டான். அம்மா கொடுங்க மாதே, இந்தங்க. நீ எடுத்துக்க மோகனா, உங்க கையாலேயே ஊட்டி விடுங்க. மோகனா, நாலு பேருக்கு முன்னாலே என்ன ஊட்டி விட சொல்றிய மோகனா? அந்த நாலு பேருக்கும் நீங்க யாரு, நான் யாரு, உங்களுக்கும் எனக்கு உள்ள உறவு என்னன்னு நல்லா தெரியாது. ஊட்டி விடுங்க மோகனா, ஊட்டி விடுங்க. சரி. சொட்டுக்கு கொஞ்சம் கூட்டு போடட்டுமா? கூட்டு போடுறியா? இங்க கேட்டு போடு. நான் அம்மா. நீங்க அம்மாவே தான், யாரும் இல்லேன்னா வயசு கேலி பண்றான். ஆயிருச்சு 50ல் 5 கம்மி அவ்வளவுதான. இது ஒரு வயசுதான். அத்தா ஊட்டிட்டாங்க, அவரே சிரிப்பாங்க உன்ன பார்த்து. ராத்திரிய நாட்டத்துக்கு வர மறந்துடாதீங்க. மறந்தேனா? ஊரெல்லாம் ஒன்ன பத்தி தானே பேசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாரும் திருப்பாங்க. நான் வர்றேன் மோகனா, நான் வரேன். ஐயோ, ஒட்டியாரம் கொடுக்கறவன எல்லாம் வேணா இருக்க, ஏற்ற தட்ட கொடுத்துட்டு போற அதை வாங்கிக்கிறாள்.
வரும் சதையும் எலும்பும் சேர்ந்த மாம்ச பிண்டத்திற்கு ஒரு வெள்ளைத்தோல் போர்வை, இந்த சண்டைக்கடை சரக்குக்கு மந்தை மந்தையாய் கூட்டம். தாகத்தில் விழுந்தவனுக்கு உன் கண்கள் தாகத்தை உண்டாக்கலாம். எனக்கு அது வேள்வெளி அல்ல, வேள்வெளி. ஓம் சக்தி, ஓம் சக்தி. மோகனா, மோகனா, மோகனா. காலம் இன்னும் மோக வலையில் சிக்கிக் கொள்ளும் ஒரு நாணம் கெட்ட திறன் விஷத்த பாலம் நினைச்சு பின்னால ஓடுறான். பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. யாராயிருந்தால் என்ன, இதில் அரசன் என்ன, இல்லை ஆண்டி என்ன? பலே பலே, ரொம்ப நல்லா ஆடுறீங்களே. நிஜமாவா? நான் தனியா ஆடினாத்தான் நன்னா இருக்கும். நாலு பேருக்கு முன்னால ஆடினா நன்னா இருக்காது. ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா உன் ஆட்டத்துக்கு எல்லாரும் கை தட்டினா என் ஆட்டத்துக்கு கையாலதான் தட்டுவா, புரியலையா? அடிப்பாங்கிறேன். இத பாருங்க, கேவலம் ஒரு சமயக்காரன் நான் விரும்புறேன். எல்லாரும் என்ன கேலியா பேசினாங்க. அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு அழகான பதில் சொன்ன பாத்தீங்களா? நீ என்ன பதில் சொன்னியோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே மோகனா. ஐயோ, ஏன் மோகனா? உங்க குழந்தை தனத்தை பார்த்து வேதனைப்படுறேன். யாரு நான் மனசார தெய்வமா நினைக்கிறீங்க? அவர் நினைச்சுப்பாங்க. அது யாரு மோகனா? உங்களுக்கு தெரியலையா? மோகனா, நீ இப்படி என்ன பாக்குறப்போ நீக்கு என்னமோ சொல்லணும்னு தோணுது. ஆனா அந்த என்னவோக எப்படித்தான் சொல்றதுன்னு எனக்கு புரியல. நான் ஏன் படிக்காம போனேன்னு இப்பதான் வருத்தப்படுறேன் மோகனா. படிச்சாதான் அறிவு வரும்னு நினைக்காதீங்க. மனசு ஒருமிலப்படுத்தி சக்தி உபாசனை செய்தா தேவியோட வரப்பிரசாதம் கிடைக்கும், வாணியோட அருளும் கிடைக்கும். படிக்காவிட்டாலும் பரமேஸ்வரி அருள் தருவாளா? நம்பிக்கைத்தான் ஞானம், தவம் தான் படிப்பு, பக்தி தான் பாடசாலை. ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் தேவி பிரசன்னமாய் பக்தர்களுக்கு வரம் கொடுப்பாங்க. அந்த வரத்தை வாங்கத்தான் சக்திதாசர் கடும் விரதத்தை அனுஷ்டிக்கிறார். அப்படியா? அப்போ அப்போ நானும் பட்டி உபாசகன் ஆயிடுற மோகனா. அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. எதுலையுமே பற்று இல்லாம ஏகாகிர சிந்தையோடு பராசக்தியை பூஜை பண்ணணும். நானும் பூஜை பண்றேன். வெறும் பூஜை மட்டும் போதாது, பெண்கள் ஸ்நேகமே கூடாது. என்ன மோகனா இப்படி சொல்ற நீ? சக்தியே ஒரு பொண்ணு தானே, அடுத்த பொண்ணு கிட்ட ஆசை வைக்க கூடாதுன்னா சக்திங்கிற பொண்ணு கிட்ட மட்டும் பக்தி இருக்கலாமோ? வியாதிக்கு பத்தியம் மாதிரி பக்திக்கு விரதம். இதுல கேலிக்கோ கேள்விக்கோ இடம் இல்லை. கூட புல்லும் வளரணும்னு நெல்லு சொல்லி அறுவடையில நமக்கு அரிசி கிடைக்காது. பெண்ணாசையும் எனக்கு தேவைன்னா பக்தி பலன் தராது. நீ ரொம்ப அழகா பேசுற மோகனா. நீ இல்லாத பக்தி நேக்கு எதுக்கு? உன்னே ஒண்ணு சொல்றேன், ரெண்டு பேர்ல ஒத்தர் புத்திசாலியா இருந்தா போறோம். உங்கள் மனமா இருந்தா வாணிக்கு அது பெருமை இல்லையா? நேக்கு அது போறோம். இந்த கல்வியை வேண்டாம், கத்திரிக்காயம் வேண்டாம். என்ன மோகனா? என் மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை? எல்லாம் தெரிஞ்ச புத்திசாலிக்குள்ள பத்து நாள் வாழ்றதை விட எதுவுமே தெரியாத அப்பாவி கூட சாகிற வரைக்கும் சந்தோஷமா வாழலாம்.
நான் எப்பவும் உங்க கூடவே இருக்க விரும்புறேன். ஏக்கோ அப்படித்தான் வர சித்ரா பௌர்ணமி நல்ல நாள். அன்னைக்கு தேவி சன்னிதானத்துல நாம ரெண்டு பேரும் என்னைக்கும் பிரியறதில்லைன்னு வாக்குறுதி எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. ஓம் சாம்ராஜ்யம் போஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரவேஷ்டிகம் ராஜ்யம் மகாதேவி நமஹ அகிலாண்டேஸ்வரி நமஹ கற்பூர தீபாராதனம் தரிசயாமி நீராஜனமந்திரம் ஆதவநேஜம் சமர்ப்பயாமி. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி இல்லையா மோகன? ஆமா பார்வதி கல்யாணம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ இன்னைக்கு ராத்திரி என்னடி எல்லாம் தூங்கிட்டாங்களா? நிறைய பூனியும் இன்னும் முழிச்சுட்டுதான் இருக்கு. ஐயோ சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்
ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி. சக்தி தாத்தா, உன் அளவிலா பக்தியை பாராட்டி உனக்கு பரிசு தர வந்திருக்கிறேன் சக்திதாசா. ஓ மாயே, போ, உன் முகவிலாசத்தில் சரசாங்கியின் சாகசம் தெரிகிறதே தவிர சக்தியின் சொருவம் தெரியவே இல்லை. என் தவத்தை கெடுக்க வந்தவளே, போ, போய்விடு, போய்விடு, போ. சக்திதாசா, நான் லோக நாயகி. லோகத்திற்கே நாயகி என்று எனக்கு நன்றாக தெரியும். வஞ்சனை பொருட்கள் பராசக்தி என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள். அம்பிகை எனக்கு நன்றாக அடையாளம் தெரியும். புறக்கண்ணால் பார்த்திருக்கிறான், அகக்கண்ணை மூடிவிட்டான். பாவம், மோகனா, 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 வருதா மோகனா? அப்பப்பா என்ன அழகு, ஆயிரம் விளக்கை ஏற்றி வச்ச மாதிரி எவ்வளவு பிரகாசம். மோகனா, நீ எங்க வரமாட்டியோன்னு நினைச்சேன். இந்த சௌந்தரிய கோலத்துல உன்னை பார்க்கும் போது நேக்கு உன்னை வர்ணிச்சு என்னென்னமோ சொல்லணும் போல தோன்றது. ஞானம் இல்லையே. ஒன்றுமே புரியவில்லையே. வரதா, இன்று முதல் நீ சிறந்த ஸ்லேடை கவியாகி காலமேகமாக கவிமழை பொழிவாய். எழுக காலமேகம். ஓமெனும் மந்திர பொருளாக விளங்கிடும் ஒய்யார மெய்யாரமே, கண்டங்கியே நிற்கும் கண்ணியே கவிதாமணியே. ஆமெனும் போதிலே ஆயிரம் கவிபாட ஆய்கவே அகிலாண்டேஸ்வரியே, ஆய்கவே அகிலாண்டேஸ்வரியே. அருளோடு கலம்பகம் மடல் கோவை நிலாமாறு நின் பார்வை படுவதால் வெண்பாவை. சிலாசாசனம் செய்வேன் சிவானந்த ஓவியமே, சிலாசாசனம் செய்வேன் சிவானந்த ஓவியமே. கனவல்லியே கவி காண மேக காவியமே, அருளோடு வருதாயம்மா.
என மடப்பள்ளியில் கேட்டேன். இனிப்பா உன் புகழ்ப்பா என் மனப்பள்ளியின் மாதாவே. தனிப்பா சென் தமிழ்ப்பா பொன்மணிப்பா நின் துதிப்பா. தனிப்பா சென் தமிழ்ப்பா பொன்மணிப்பா நின் துதிப்பா அம்பா. வந்தனை என்றேன் வந்தனை அருள் தந்தனை நின்றேன் உந்தனை. வந்தனை என்றேன் வந்தனை அருள் தந்தனை நின்றேன் உந்தனை. பந்தனை மனமோடு முந்தனை அறிவோடு பழகு பழத்தமிழில் அழகு மனக்கவிதை ஒழுகும் நலக்கனவில் பாடவும் முழுகும் மனத்தனவில் கூடவும் காமினி பூரணி கால விலாசினி காரணி அறியாமைக்கு விளக்கேற்றி வைத்தவள் என் நம்பிக்கை தானே சுவாமி. அன்னையை தவிர பிள்ளையின் கவலையை வேறு யார் தீர்ப்பது? காத்திருக்க சொன்னவள் நான். அதனால் தான் நீங்கள் காலமேகமானீர்கள். ஒப்புக்கொள்ளுகிறேன். இனியும் நான் காத்திருக்க வேண்டியவள் தானா சுவாமி? மோகனா, அறிவுக்கு வழி கண்டு விட்டீர்கள். என் ஆசைக்கு வழிகாட்ட மாட்டீர்களா சுவாமி? மோகனா, ஆசையை விட என் அன்னையின் கட்டளையை பெரிதென நினைக்கிறேன். தமிழ் தந்தவள் தரணியெல்லாம் சென்று பாடு என்றுதான் கட்டளையிட்டாள். தனி இடத்தில் அமர்ந்து பாடு என்று சொல்லவில்லையே சுவாமி. அப்போது நீங்கள் என்னை தள்ளிவிடவில்லை மோகனா. வாக்கு தந்தவளுக்கு என் வார்த்தையை நிறைவேற்றி விடுகிறேன். பிறகு நான் உன்னை சந்திக்கிறேன் சுவாமி. காலம் சொல்லாமல் செல்கிறீர்களே. காலம் வரும்போது நானே வருவேன் சுவாமி. பெரிய மனுஷன் ஆனாலே சில திடுக்கணும் சம்பவங்கள் ஏற்படும் சொல்லுவாங்க. உயிரை அவன் மேல வைக்காதே, குதிரை தள்ளிடுவான்னு அப்பவே சொன்னேன். ஐயோ, சமயக்காரனாச்சு. அவனுக்கு கைய கழுவி கழுவி பழக்கம், அதனால காதலையும் கழுவிட்டான். இத பாரு மோகனா, ஒருத்தனையும் நினைச்சு உருகுவா நாம இந்த குலத்துல பிறந்தோம். ஊர்ல இருக்கிற 10 பையன் நம்மள பார்த்து ஏங்கணும். ஏ ராஜா, ஏ கண்ணு ராஜா, என்ன பார்த்தா தெரியலையா உனக்கு? உருகி உருகி உருக்குலைஞ்சு போய் நிக்கிறேன். சோறு உண்டா? கேக்கட்டுங்களா? மோகனாங்க ஏக்கத்தினால எனக்கு சோறு உண்டா? அது கிடையாதுங்க. அதே கிடையாது. அம்பிகாபதிக்கு அப்புறம் இந்த உலகத்துல என் காலம்தான் காவியமா மாறப்போகுது. அந்த காவியத்தை நான் எழுதுறேன் ராஜா. முதல்ல காரியத்தை முடி, அப்புறம் காவியத்தை எழுது. மோகனா மோகனா, நம்ம ராஜாவை பார்ப்பாவும் கட்டி போட்ட நாய் மாதிரி நம்ம ஊட்டியே சுத்தி சுத்தி வராரு. நீ காலால எட்டி ஓட, அப்ப கூட வாலாட்டுவாரு. நீ எச்சிய துப்பு, அத கூட தேவாமிர்தம் நினைச்சுக்குவாரு. உன் கடைக்கன் பார்வைய நம்ம ராஜா மேல போடு. நானும் அம்மாவும் இருக்கும், அவரும் கவனிச்சுக்கணும். இந்த பிச்சைக்கார பைய கால மேலட்ட மட்டும் மாற. ஏற்கனவே நொந்து போயிருக்கிற என்னை ஏன் இப்படி புண் படுத்துறீங்க? ஒருத்தரை நினைச்சு அந்த ஒருத்தரோட தான் என் வாழ்க்கை முடியும். சக்தியின் அருள் பெற்று காலமேகமா மாறி அவர் புத்தி மாறி போனாலும் எனக்கு கவலை இல்லை. நாடி தளர்ந்து நரையோடு என் உடல் காடு நோக்கி போகும் போதாவது என் காதலர் வந்தார், அதுவே எனக்கு போதும். மாமா மாமா, வாய போது தேனை ஊத்தாட்டாலும் காகும் போதாவது பால ஊத்து வரவில்லை, அது எனக்கு போதும். மாமா எனக்கு போதும். பாத்தீங்களா பாத்தீங்களா, இது என்னங்க வைராக்கியம்? இது என்ன வைராக்கியம்? இந்த வீட்டுல பறந்துட்டு பொருத்தி மனசு இப்படி ஆகிடுவோம்? படிவு, நான் உன்னை நிஜமாத்தான் கேக்குறேன். இவ உன் சொந்த மகளா? என்னன்றீங்களா? என் வாழ்க்கையில நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். உன்னை சேர்த்தாங்களா? படிவு, ஐயோ, யாராவது புலவனை போய் காதலிப்பாங்களா? இன்னைக்கு பாடுவான், நாளைக்கு நாடுவான். ஆமா, மூணாவது நாள் ஓடுவான். இப்ப எங்க ஓடிக்கிட்டு இருக்கானோ?